நாளைக்கு இவன் வந்து இப்ப பிரசங்க பீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுவான், வசனங்கள் சரளமாக அவனுடைய இருதயத்திலிருந்து பொக்கிஷத்திலிருந்து வரணும். அதுக்கு நான் இப்போ அந்த பொக்கிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வைக்கிறேன். எங்க அம்மா நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருக்க மாட்டாங்க. உயிர்த்தெழுதின் காலையில் நான் எழுந்து நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் சொல்றதுக்காக அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். உங்க பிள்ளைங்க அப்படி சொல்ல முடியுமா? அவங்களை பற்றி நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எதை பம்ப் பண்றீங்க? எதை பம்ப் பண்றீங்க? நீங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு டியூஷன், எவ்வளவு கோச்சிங், எதை பம்ப் பண்றீங்க? அகாடமிக்ஸ் பம்ப் பண்றீங்க. பட் வாட் ஹேப்பன் டு தி வேர்ட் ஆஃப் காட்? ஹவ் ஐ லவ் யுவர் லவ். நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். காட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். பிள்ளைங்களை என்னையாவது மறங்காண்டவர், ஏன் என் பிள்ளைய மறக்கிறேன்னு சொல்றீங்க? ஏன்னா உன்னை அங்க கை வச்சாதான் நீ வந்து சரியா வருவ. God knows where to place his finger. You have forgotten my law, so I will forget your children. I gave you my law, but you considered it a strange thing. In vasanatha unak ezhuthi kodutten, nee aanal nee adi anniya karyama enna yaarukku nenacha unak ezhuthi kodutten, oon kaiyila kodutten ennude vasanatha ethriyo poirukka andha vasanam avangalude moliyila illa, unakku unnude moliyila kodutten. Pirakkumode unakku kaiyila bible irundhuchu. Ethana moliyakkangala naan unakku koduthirukken. எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எவ்வளவு நேரம் நீங்க தினமும் நீங்க பைபிளோட உட்கார்ந்து நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கூட, வார நாட்கள்ல அரை மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு உட்கார்ந்து திருவசனத்தை தியானிக்க முடியாதவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவ வரிசையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். If you cannot spend even 30 minutes every day in the meditation of God's word, it is high time that you reprioritize your life. Your priorities are wrong, wrongly placed. You need to reset your priorities. Yes, God's word. My Bible says, God has magnified his word above all his name. தம்முடைய எல்லா மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். வசனத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்ம அந்த இடத்தை கொடுக்கிறோமா ஆண்டவருடைய வசனத்திற்கு? யோபு சொல்றான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, நாட் த ஃபுட் தட் ஐ வாண்ட், மை நெசசரி ஃபுட், அது பேசிக் ஃபுட், நாட் ஸ்பெஷல் ஃபுட், ஒரு பேசிக் ஃபுட். அதாவது சாப்பிடாட்டா கூட நான் பரவாயில்ல, நான் ஏதோ என்ன பண்ணிடணும், அவருடைய வசனத்தை நான் வந்து தியானம் பண்ணிடணும். அதேதான் எரேமியாவும் சொல்றான். பாருங்க, இந்த பழைய பாட்டு தீர்க்க தரிசிகளும் இந்த கோத்திர பிதாக்களுடைய வாழ்க்கை எப்படி சவாலாக இருக்கிறது பாருங்க. எரேமியா 15:16 வசனத்தை பாருங்கள். எவ்வளவு, நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். ஐ ஏட் யுவர் வேர்ட்ஸ் இமீடியட்லி வென் தே ஆர் ஃபவுண்ட். அவன் யோபு சொல்றான், சாப்பாட்டை விட அது எனக்கு முக்கியங்கிறான். எரேமியா சொல்றான், வசனம் கிடைச்ச உடனே அதை நான் உட்கொண்டேன். ஐ ஏட் யுவர் வேர்ட், அது எனக்கு வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருந்தது என்று சொல்லுகிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பார்க்கும்போது நான் அடிக்கடி நினைப்பேன், அவங்களுக்கு ஆரம்பத்தில் மன்னாவை ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த மன்னா எப்படி இருந்துச்சா? அதை வந்து அப்பங்களா சுடுவாங்களாம். அது எப்படி ருசியா இருந்துச்சா தெரியுமா? தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சா, கரெக்டா? தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சா. ஒரு நாளா வட்டத்தில் தேனிட்ட பணியாரம் எப்படி ஆச்சுன்னு பாருங்க. உங்க பாருங்க, முதலாவது இந்த வசனத்துல வந்து யாத்ரியாகமும் 16:31 வசனம், எங்க இருந்து எங்க இறங்கிட்டாங்கன்னு பாருங்க, அந்த அன்பு எப்படி இறங்கி இருக்குன்னு பாருங்க. யாத்ரியாகமும் 16:31 உங்களுக்கு இது தெரியும். அந்த 31 ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறது, அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. முதல்ல பிற நாலாவட்டத்தில் எண்ணாகமோ 11:8 வசனம் பாருங்க, எண்ணாகமோ 11:8 அதை அப்பங்களுமாக சுடுவார்கள், அதன் ருசி எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? ஒலிவே எண்ணெய் போல இருக்கும். தேன் வந்து இப்போ எண்ணெய் ஆயிடுச்சு, ஒலிவே எண்ணெயில் ஏதாவது ருசி உண்டா? உண்டா? அது பிரான்ஸ்ல இருந்து வந்ததுனால அது ருசி உண்டா? அது ஒலிவ எண்ணெய் எண்ணெயில் வந்து ருசியே கிடையாது. சோ அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்தில் அவங்களுக்கு அவ்வளோ இட் வாஸ் லைக் எ ஹனி கேக், பட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இட் டேஸ்டட் ஓன்லி லைக் அன் ஆலிவ் ஆயில். இன்னொரு காரணம், நமக்கு இந்த வசனத்துல வந்து ஒரு விருப்பமும் நேசமும் இல்லாம குறைஞ்சு போனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களோட அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். பீப்புளோட வி ஸ்பெண்ட் டூ மச் டைம். தட் இஸ் ஒன் ரீசன் தட் அவர் ஆப்பிடைட் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட் is killed.
மக்களோட அதிகமான நேரம் செலவழிக்கிறதுனால தேவ வசனத்தின் மேல் இருக்கிற அந்த வாஞ்சையும் அன்பும் நமக்கு தணிந்து விட்டது. அது எப்படி தெரியுமா? எவ்வளவு நேரம் நீங்க செல்போன்ல இருக்கிறீங்க? டைரக்ட் க்வெஸ்சன், ஹவு மச் டைம் ஆர் யூ ஆன் யுவர் மொபைல் ஆன் அ டெய்லி பேசிஸ்? உங்க ஜாப் விஷயமா பேசுறது சரி, மற்றபடி ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் மொபைல்ல இருக்கிறீங்க கணக்கு பாருங்க, நாளைக்கு பாருங்க எவ்வளவு நேரம் நீங்க வசனத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்க. நினைச்ச நினைச்ச நேரம் தேவையில்லாமல்லாம் பேசி, சும்மா எடுத்ததுக்கும் பேசி, ஒரு காரணமும் இருக்காது, ஒரு தேவையும் இருக்காது. வரீங்களா பிரதர்? வர்றோம். எங்க இருக்கிறீங்க பிரதர்? இங்க இருக்கிறோம். இப்ப எங்க இருக்கிறீங்க பிரதர்? டிராபிக்ல நிக்கிறோம். பேசி 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 பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம போன்ல. அதனாலதான் அங்க பைபிள் சொல்லியிருக்கு, நான் வந்து மனுஷரோட உட்கார்ந்து பேசுற ஆலோசனை நடை அதெல்லாம் இல்லாதபடி நான் என்ன பண்றேன்னு சொன்னா, வேதத்தின் நிமித்தம் இறைமையும் சொல்றான், பரியாசக்காரர் கூட்டத்திலே உட்கார்ந்து, பரியாசக்காரர் சொன்னா சும்மா ஜாலியா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட உட்கார்ந்து நான் கழி கூறல, உடைய வசனத்தின் நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்து. நாளைக்கே நீங்க பாருங்க, நீங்க வந்து உங்க மொபைல் போன்ல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு பாருங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், மொபைல் போன் இஸ் எ தீஃப், அது ஒரு திருடர், அது உங்களுடைய நேரத்தை திருடும். அது இப்ப வாட்ஸ்அப் வந்த பிறகு உங்க நேரத்தை தாறுமாற அது திருடிவிடும். காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப்ல என்ன வந்து பாக்குறீங்களோ இல்லையா, காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு எனக்கு ஆர்டர் கொடுக்கிற மன்னா என்னன்னு சொல்லி எத்தனை பாக்குறோம், திருடிச்சு, அது ஒரு திருடன். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கல்ஃப்ல உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த செய்தியை நீங்க பரப்புங்க, இன்னும் மோசமாயிட்டே வருது. உங்களுடைய வசனத்து நிமித்தம் நான் தனித்து உட்காருங்க. சங்கீதக்காரன் சொல்றான், உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக நான் விழித்துக் கொள்வேன். I will wake up before the night watches in order to meditate your holy word. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கலோக்கியல சொல்லணும்னா, மூணு மணிக்கு எழுப்பி பயில் படிக்கணும், நாலு மணிக்கு எழுப்பி பயில் படிக்கணும், விடியக்காலன்னு சொல்லி நான் அலாம் வச்சுட்டு நான் படுப்பேன். ஆனா அந்த அலாம் அடிக்கிறதுக்குள்ள நான் எழும்பிடுவேன், ஏன்னா எனக்கு வந்து சீக்கிரம் எழும்பி வசனத்தை படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி நான் எழுந்திருப்பேன். எங்கேயா போச்சு இந்த மாதிரி உள்ள பழக்கங்கள்லாம், இந்த பரிசுத்த பழக்கங்கள்லாம் எங்க போச்சு? இதான் நான் சொல்றேன், ஆதி அன்பு நாம் இழந்து விட்டோம். திருவசனத்தின் மேல உள்ள ஆதி அன்பை நாம் இழந்து விட்டோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகவும், எங்களுடைய திருச்சபைக்கு மொத்தமாகவும் உம்முடைய வசனத்தின் மேல் உள்ள வாஞ்சையை மறுபடியும் அனல் மூட்டி எழுப்பிவிடும் ஆண்டவரே. அதுவே நம்முடைய ஜபமாக இருக்கட்டும். சத்தியத்தையும் திருவசனத்தையும் நீங்கள் நேசிக்காவிட்டால், நீங்கள் பொய்யை நம்பும்படி ஆண்டவர் வஞ்சகத்தின் ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்புவார். மை பைபிள் சேஸ், பிகாஸ் தே டூ நாட் லவ் த ட்ரூத் லவ் பிகாஸ் தே டூ நாட் லவ் த ட்ரூத் காட் வில் சென்ட் எ டெலியூஷன் அன்டு தேம் சோ தட் தே மைட் பிலீவ் எ லை.